ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் கிச்சனா, நான் உங்கள் ப்ரீத்தி வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஷோவில் என்ன சூப்பரான டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளரிக்காய், 5 எலுமிச்சம்பழம், 15 புதினா, இது எல்லாத்தையுமே ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சிங்கன்னா உடம்புல தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிரும். ஸோ சீக்கிரமாக ஸ்லிம் ஆகிடுவீங்க. ஸோ இந்த சூப்பரான டிப்போட வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஷோல நமக்காக ஃபர்ஸ்ட் சமைக்க போறவங்க நம்மளோட லட்சுமி தாங்க. அவங்க சூப்பரான குக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இன்னைக்கு என்ன சமைச்சு அசத்துறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். இது ஸ்டார் ஸ்பெஷல். வணக்கம், இது உங்கள் ஸ்டார் ஸ்பெஷல். இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் சாப்பிட போறோம். இது எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா வந்தாலே ஸ்வீட்டா செய்யறாங்க அப்படின்றதுல லைஃப்பை ஸ்வீட்டாக என்ஜாய் பண்ணுவோம். அதுக்காக தான் ஸ்வீட்டாக செய்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து காஜா அப்படின்னு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது வந்து தெலுங்கில் வந்து மடத்த காஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா, தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மைதா, ஆஸ் யூஷுவல் கீ, அப்புறம் வந்து சுகர், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அவ்வளோதான் போதும். இப்போது முதல்ல வந்து மைதாவை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நெய் போட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சுகர் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி, இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா சர்க்கரை இதில் போடணும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்படியே கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இந்த டைம் லேப்பில் காஜா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளீன் பண்ண ஒரு போர்ட் மேலே கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த டோ, இந்த மைதா மாவு இருக்குல்ல, இதை வச்சு நல்ல நம்ம பூரி மாதிரி பண்ணணும். எவ்வளோ பெருசாக பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம். மாவில் நிறைய தண்ணி விட்டோன்னா ஒட்டிக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ரோல்ஸ் மாதிரி இதை செஞ்சு வச்சுட்டோம். இது காஜாக்காக. இப்போது சுகர் சிரப் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றிடலாம். இந்த பேன் இதில் வச்சு இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். இந்த சிரப் வந்து கொதிச்சுட்டே இருக்கணும். இந்த பேன் ஆன் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் ஆயில் போடணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்காக, டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம இப்போ இந்த காஜா ரெடி பண்ணலாம். இந்த ரெண்டு கார்னர்லையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது. பேன் சூடானது. இது ஒரு டெக்னிக், பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற டெக்னிக். அப்படி போட்டு பார்த்தா அது மேலே வரும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு அப்படின்வாங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சு.
வந்து நம்ம சிம்ல வெச்சிரணும் இந்த sugar syrup. ஆனா ஸ்டவ் மேல தான் இருக்கணும் சூடா. நீங்க உடனே சாப்பிட போறீங்க அப்படினா இது வந்து அப்படியே இருக்கணும். சூடாவே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஒரு காஜா எடுத்து இந்த எண்ணெயில போடலாம். சைஸ் பண்ணீங்கனா கொஞ்சம் நிறைய ஒரே panல நிறைய இது போட்டுடலாம் இப்படி வரும் அது பிரியாது ஏன்னா நம்ம நல்ல உள்ள ghee எல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்ல மடிச்சு வெச்சதுனால அது வராது பட் என்னன்னா உள்ள இருக்கிற அந்த லேயரும் நல்ல வேகற அளவுக்கு ஃப்ரை பண்ணனும் இல்லனா மேல மட்டும் பிரவுன் ஆயிடும் உள்ள வந்து வேகாது இதெல்லாம் வந்து occasionally festival sweets அந்த டைம்ல பண்ணிட்டு நம்ம நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் கொடுப்போம்ல அந்த மாதிரி தீபாவளி டைம்ல எல்லாம் பண்ற ஸ்வீட்ஸ் இதெல்லாம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகற வரைக்கும் இன்னொருக்கு இதையும் முடிச்சிடலாம் இது ஸ்வீட் தானே எதுக்கு உப்பு ஆட் பண்ணனும்னு போடாம விட்டுடாதீங்க ஏனா அந்த மேல இருக்க லேயர் வந்து கொஞ்சம் அந்த salty இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லனா ஒரு மாதிரி ரொம்ப ஒண்ணுமே இல்லாம பிளெண்டா இருக்கும் ஆனா வெறும் ஸ்வீட்டா இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு ரொம்ப தேகட்டும் அதனால தான் கொஞ்சம் ஒரு ஒரு சிட்டிகை நீங்க உப்பு போட்டு கலந்துக்கணும் இது என்னன்னா full ghee sweetங்கிறதுனால இது பொரிக்கிறது கூட ghee-லயே பொரிக்கலாம் ஆனா அது இன்னும் இங்க கொலஸ்ட்ரால் இருக்கும் அதனால நீங்க ரீஃபைண்ட் ஆயிலோ இல்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஆயில்ல நீங்க பொரிச்சிட்டு sugar syrupல போட்டுருங்க பட் நீங்க செய்யும்போது மட்டும் நிறைய ghee அப்ளை பண்ணுங்க அப்போ இது மூணும் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம syrupல போட்டுடலாம் எது எப்போ யூஸ் பண்ணனும்னா அப்பவே இப்ப யாராவது ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க இமிடியட்டா உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ நீங்க இப்படி உடனே உடனே செய்யலாம் இல்லைன்னா நம்ம குலாப் ஜாமுன் பண்ணுவோம்ல முதல் நாள் நைட்டே வந்து சிரப் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சு அதில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில சாப்பிட்ற மாதிரி அப்படியும் செய்யலாம் பட் இது வந்து இமிடியட்டா இப்பவே சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த சுகர் சிரப் மட்டும் நீங்க செய்யும்போது கவனமா ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது அது நல்லா ஒட்டணும் இப்படி எடுத்தால் ஒட்டணும் அப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்தால் தான் அது டேஸ்ட் கொடுக்கும் சும்மா தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது இது நம்ம எவ்வளோ பெருசு வேணாலும் செய்யலாம் நான் ஆனால் சின்ன சின்னதாக செஞ்சுருக்கேன் ஸ்வீட் காஜா ரெடி இதுக்கு வந்து மடத்த காஜான்னு சொல்லுவாங்க மடத்த அப்படின்னா மடிச்சு மடிச்சு செய்யறோம் இல்லையா அதனால இது வந்து தெலுங்குல மடத்த காஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்வீட் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஆடி மாதம் வந்தாச்சு அடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துகிட்டே இருக்க போது இந்த ஸ்வீட்லாம் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷோட உங்க எல்லாரையும் ஸ்டார் ஸ்பெஷல்ல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி குக் பண்ணதை நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்பர கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ஆனா இப்ப ஷோல வர போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்